கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 43:5 இப்படி சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை. நான் உன்னோடே இருக்கிறேன். உன் கூட யாரெல்லாம் இருக்கா? சில சில கட்சிக்காரர்கள் அந்த கட்சியில உள்ளவங்களை சொல்லுவாங்க, சில அரசியல்வாதிகள் அந்த எம்எல்ஏக்கள் எம்பிகள் போன்றவர்களை சொல்வார்கள், சில அதிகாரிகள் தங்களுக்கு தெரிந்த சில அதிகாரிகளை சொல்வார்கள், இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க, என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவங்க கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், சந்தர்ப்பவாதிகள், ஆனால் மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். உன் கூட இருக்கிறதுனால உன்னுடைய சந்ததியையும் நான் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன். நான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வேனே என்றால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய சந்ததியையும் அது வந்து சேர்கிறது. எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. நான் உண்மையா இருக்கும் பொழுது, நான் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழும் பொழுது, கர்த்தருடைய பலத்திலே நிற்கும் பொழுது, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உரிமை பாராட்டோடு நான் வாழ்வேனே என்றால் அதனுடைய மகிமை என்னுடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேர்கிறது. நம்முடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததியையும் அவர் பெருகச் செய்கிறார். இடர்பாடாய் இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர் அகற்றி ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய ஆண்டவர், மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். என கண்பானவர்களே, ஆண்டவர் இவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அது என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிற உறவை பாராட்டலோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்ததை செய்யக்கூடிய திராணி தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.